Hi friends, என் பேர் ஆன். இது உங்கள் எம்சிபிஏ தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆட்சென்ஸ் பற்றி ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, இப்போது நம்ம டெய்லி வந்து பார்த்திங்கன்னா, ஆட்சென்ஸ் ஏர்னிங்ஸை போய் செக் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி எவ்வளோ ஆயிருக்கு, நேற்று எவ்வளோ ஆயிருக்கு, போன மாதம் எவ்வளோ ஆயிருக்கு, இந்த மாதம் எவ்வளோ ஆயிருக்கு, லைஃப் டைம் எவ்வளோ நம்ம ஏர்னிங்ஸ் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் வந்து நம்ம ஆட்சென்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணி டெய்லி வந்து பார்த்துட்ருப்போம். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா, இது ஃபுல்லாகவே வந்து உங்களோட ஹோம் ஸ்க்ரீன், அதாவது உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் டெய்லி ஏர்னிங்ஸை வந்து ஷோ ஆகிற மாதிரி எப்படி செட் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, நீங்கள் ஃபோனை அன்லாக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி வந்துட்டு அந்தோட ஏர்னிங்ஸ், அதாவது டுடே ஏர்னிங்ஸு, எஸ்டே ஏர்னிங்ஸு, திஸ் மந்த் ஏர்னிங்ஸு, லாஸ்ட் மந்த் ஏர்னிங்ஸு, லைஃப் டைம் ஏர்னிங்ஸு, இது எல்லாம் உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் தெரிஞ்சால் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும், எப்படி இருக்கும், அது எப்படி செட் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கூட ஒரு பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சு ஆசைப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இதுதான் அந்த இது. இந்த ஆப்ஷன் என்ன எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், 0.27, அதாவது என்னோடய ஆட்சன்ஸ் ஆப் ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இன்றைக்கி ஏர்னிங்ஸ் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா 0.27 அது வந்து ஆயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், அது வருதும். இது வந்து பார்த்திங்கன்னா டுடியே மட்டும்தான் இருக்குது. இது வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஏற மாதிரி வந்துடும். இது வந்து நீங்கள் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஸ்டர்டே, திஸ் மந்த்து, லாஸ்ட் மந்த்து, லைஃப் டைம், உங்களோட ஏர்னிங்ஸ் எல்லாமே இதில் வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து இது வந்து உங்களோட ஹோம் ஸ்க்ரீன் நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கிட்டால், டெய்லி உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது, அதாவது அன்லாக் பண்ணிவிட்டு திருப்பி இந்த ஃபோனை வந்து ஓப்பன் பண்ணும்போது, இந்த ஸ்க்ரீனே உங்களுக்கு ஃபஸ்ட் பேஜ்லேயே ஓப்பன் ஆகும், அதாவது உங்கள் ஹோம் பேஜ்லேயே ஓப்பன் ஆகும். இது மூலமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் டெய்லி ஏர்னிங்ஸ் எவ்வளோ வருது இல்லையான்னு. நம்ம இது போதுமாக பார்த்து செக் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம ஆட்சென்ஸ் ஓப்பன் பண்ணி வேண்டிய அவசியம் இல்லை. இதை எப்படி நம்ம செட் பண்ணுறதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, அடுத்து பாருங்கள். இப்போது உங்கள் ரெண்டு விரலை வச்சு ஃபோனோட டிஸ்பிளேயில் இப்படி சுருக்குங்க. அப்படி சுருக்கணுன்னே பார்த்தீங்கன்னா இதில் வெட்ஜெட் அப்படின்னு ஒரு மூணு சென்டரில் ஒரு ஆப்ஷன் அது இருக்கும். அந்த ஆப்ஷனுக்கு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் பாருங்கள், ஆட்சென்ஸும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து லோடிங் ஆக ஆரம்பிக்கும். நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். இதை வந்து நான் அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு வந்து லோடிங் ஆகுது, அது பாருங்கள் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு உங்களோட ஆட்சென்ஸை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட ஜிமெயில் ஐடியோ இதில் மென்ஷன் பண்ணிக்கணும். மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஆப்ஷன் போயிட்டு வெட்ஜெட்டில் போயிட்டு உங்களோட ஆட்சென்ஸை நீங்கள் இதில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு லோடிங் ஆகும், அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, சாரி, இப்படி ஒரு ரோட்டியில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு சின்னதாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சுருக்கி வச்சுக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி கூட சின்னதாக வச்சுக்கலாம். இல்லை ஃபுல் ஸ்க்ரீன் வேணால் இந்த அதோடய பர்சன்டேஜ் வேணால் அந்த பர்சன்டேஜும் நீங்கள் சுருக்கி வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏர்னிங்ஸ் மட்டும் போதும்னா இந்த மாதிரி கூட நீங்கள் இது பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டுடே ஏர்னிங்ஸ் மட்டும் போதும், இல்லைனா எஸ்டர்டே ஏர்னிங்ஸ் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட சின்னதாக கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த ஏர்னிங்ஸ் உங்களுக்கு ஷோ பண்ணால் போதும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்தந்த இது ஏர்னிங்ஸை நீங்கள் ஈஸியாக செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து உங்களோட ஹோம் ஸ்க்ரீன் நீங்கள் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் டெய்லியும் உங்களோட ஃபோனை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் உங்களோட ஏர்னிங்ஸை பார்த்து நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போது அதை வந்து நீங்கள் டச் பண்ணாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக ஆட்சென்ஸ் உள்ளே போயிடும். இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாக அது ஆட்சென்ஸ் உள்ளே போய்ட்டு அதோட பேஜ் வியூஸு, இம்ப்ரெஷன் எல்லாத்தையும் நீங்கள் இதிலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சு ஆசைப்படுறேன், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.